ஹாய் எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் பத்தி தான் பார்க்க போறோம். என்ன ஸ்ட்ரீட் ஃபுட் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பாவ் பஜ்ஜி பத்தி பார்க்க போறோம். பாவ் பஜ்ஜி வந்து நார்த் சைட்ல பயங்கர ஃபேமஸ். இங்க சிவகாசியில அதை எங்க செஞ்சு தராங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, வேலநாதர் ஸ்வீட் ஸ்டால்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் ஸ்டால் இருக்கு, அங்கதான் செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இப்ப அங்கதான் போய்கிட்டு இருக்கோம். அது வந்து எப்படி நம்மளுக்கு பண்ணி தராங்க அதையும் தான் சேர்த்து உங்களுக்கு காமிக்க போறோம். இப்ப லிங்கேஷ் கூப்பிட்டு வந்துகிட்டு இருக்காரு, நம்ம போலாம். ஒருவேளை இங்க வந்து சேர்ந்தோம். இந்த கடை பேரு வேலநாதர் ஸ்வீட் ஸ்டால். இது வந்து சிவகாசியில ரொம்ப ஃபேமஸான கடை, தட்டு கடை அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப. இதோட லேண்ட்மார்க் பாத்தீங்க அப்படின்னா, மாரியம்மன் கோயில் பக்கத்துல தான் இருக்கு. இங்க வந்து பக்கடா ரொம்பவே ஃபேமஸ். அதை வந்து இன்னொன்னு ஒரு நாள் ட்ரை பண்ணுவோம். சரி, ஓகே கைஸ், லிங்கேஷ் நம்மளுக்கு இப்ப டோக்கன் வாங்க போறாரு. வாவ், இதோ பாவ் பாஜி பார்சல். ஓகே சார், நாங்க இப்ப வந்து பாவ் பாஜி பார்சல் சொல்லியிருக்கோம், வாங்கிட்டு போய் நம்ம ட்ரை பண்ண போறோம் எப்படின்னு. சார், நம்ம எப்படி ரெடி பண்றாங்கன்னு பாப்போம். இதுதான் பாவ் பாஜி மசாலா. இதுல வந்து உருளைக்கிழங்கு, கேரட் எல்லாமே மிக்ஸ் பண்ணிருக்கோம், வெஜிடபிள்ஸ். வாவ், வெண்ணெய் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, செம்மையா போடுறாங்க. இவங்க வந்து கல்கட்டால இருந்து வந்திருக்காங்க. கல்கட்டால இருந்து வந்து நம்மளுக்காக பாவ் பாஜி போட்டு கொடுக்குறாங்க. அங்க வந்து மெயின் ஸ்ட்ரீட் ஃபுட்டே இதான். ஸ்மெல் உண்மையிலே சூப்பரா இருக்கு, பாக்கிறதுக்கு நமக்கு எச்சு வருது. விவேக், நானே இது ரொம்ப நாளா பிளான் போட்டுக்கிட்டே இருந்தோம். இப்பதான் சான்ஸ் இப்பதான் கிடைச்சது. பாவ் பாஜி ரெடி ஆயிருச்சு, நம்மளுக்கு பார்சல் போட்டாங்க. ஸோ நம்ம இப்போ போய் ட்ரை பண்ணலாம். கேரி பேக் கிடையாது, அதனால நம்ம கையில தான் எடுத்துட்டு போனோம். நம்ம கிளம்பலாம் இப்போ. ஒருவேளை நாங்க பார்க்க வந்துட்டோம், லிங்கேஷ் தான் இங்க கூட்டு வந்தாரு. ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிடறதுக்குன்னே வேற வழி இல்லாம இந்த பார்க்ல தான் உட்காந்து சாப்பிட்டாகணும். அதான், அது பேர் தான் ஸ்ட்ரீட் ஃபுட். ஓகே, இப்ப வந்து நாங்க இந்த பார்சல் வாங்கிட்டு வந்திருக்கிறத பிரிச்சு சாப்பிட போறோம். இந்த இடம் வந்து ஆவின் பார்க். இது வந்து கவர்மெண்டோட ஆவின் பாலகம் வந்து டைரக்டா ஓபன் பண்ணிருக்கிற பார்க். இது கவர்மெண்டோட கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடியதுங்கிறதுனால, அது மட்டும் இல்லாம இந்த இடம் அவ்வளவு நீட்டா சுத்தமாவும் இருக்கு. இங்க ஃபுல்லாமே கிட்ஸ் தான் விளையாடுறாங்க, நான் உங்களுக்கு அதுவும் காமிக்கிறோம் நாங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை ட்ரையல் பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு. சுட சுட இருக்கு. வாவ், சூப்பரா இருக்கு, நீங்க பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம இப்போ பன்னி ஓபன் பண்ண போறோம். சோ ரெண்டே ஓபன் பண்ணியாச்சு, இப்போ டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். வாவ், சூப்பரா இருக்கு. ஆனியன்ல நல்ல லெமன் புளிஞ்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். சோ நீங்க பார்க்கலாம், உள்ள ஸ்டஃப் பண்ணியாச்சு, நம்ம இப்போ இத ட்ரை பண்ண போறோம். பாவ் பாஜி சாப்பிடுறதுனா ஹாம்பர்கர் மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கோம். வாவ், சூப்பரா இருக்கு, உண்மையிலேயே செம்மையா இருக்கு. நான் ஆக்சுவலா பாவ் பாஜி வந்து நான் மதுரையில சாப்பிட்டுருக்கேன், ஓரளவுக்கு டேஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ நீங்களுமே இங்க வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா. வேலநாதர் ஸ்வீட் ஸ்டால் அங்கதான் இருக்குது. உண்மையிலே அவ்வளோ சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. முக்கியமா அவங்க யூஸ் பண்ற வெண்ணெய் அவ்வளோ டேஸ்டியா இருக்கு பண்ணுக்கு. ஒவ்வொரு வீடியோலையும் ஒன்னு விவேக் தனியா சாப்பிட்டு பாத்திருப்பீங்க, இல்ல நான் தனியா சாப்பிட்டு பாத்திருப்பீங்க. ஆனா ஸ்ட்ரீட் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம். இப்ப ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறோம். ஒரு வழியை சாப்பிட்டு முடிச்சுட்டு உண்மையிலே செம்மையா இருந்துச்சு. அப்பா, ஒன்னு சாப்பிட்டதுக்கே விவேக் திருப்தி ஆயிடுச்சுங்க. ஆனா எனக்கு இன்னொன்னு சாப்பிடணும் போல இருக்கு. நாங்க இப்ப சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எந்த ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டா இருந்தாலும் சாப்பிட்ட உடனே அதுல வர ரேப்பர்ஸ் அண்ட் கவர்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா நம்ம டஸ்ட்பின்ல போடணும். அதுதான் நம்ம நம்ம நேச்சருக்கு செய்யற ஒரு சின்ன நல்லது. நம்ம நேச்சர்னு சொல்ற விட உங்களோட சொந்த ஊருக்கு நீங்க செய்யற ஒரு பெரிய உதவின்னு நினைச்சுக்கோங்க. எங்களுக்கு பின்னால் தான் இந்த டஸ்ட்பின் இருக்கு, பார்த்தா தெரியும். சோ லிங்கேஷ் வந்து இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்காரு. சோ விவேக் செய்ய வேண்டிய சேவையை சேர்த்து நானே செஞ்சுட்டேன்.
உண்மையிலே ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது எங்களுடைய பாவ் பாஜி. நீங்களும் எல்லாருமே கண்டிப்பான முறையில் ட்ரை பண்ணணும். இந்த கடையோட லொகேஷன் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு போடுறோம். கண்டிப்பான முறையில் வந்து எல்லாரும் வந்து இதை ட்ரை பண்ணுங்க. இன்னும் நாங்கள் வந்து நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் ட்ரை பண்றோம் அடுத்த ஃபியூச்சர் வீடியோஸ்ல. கண்டிப்பான முறையில் ரெண்டு பேரும் தான் ட்ரை பண்ணுவோம். இவனை விட்டுட்டு நான் சாப்பிட மாட்டேன், கவலைப்படாதீங்க. சரி ஓகே காய்ஸ், நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.